சமமாக காற்றடித்தாலும் அம்மி இம்மி அளவும் நகராது. இதற்கு வேறு பொருள் உண்டு. ஆடிக்கு முன் மாதங்கள் கோடை வெயில் வீசும் மாதங்கள், சித்திரையில் கத்திரி வெயில் என்பார்கள். அம்மாதங்களில் அடிக்கும் வெயிலின் தாக்கத்தால் பலருக்கு அம்மை நோய் வரும். ஆடியில் வரும் காற்றும் சாரல் மழையையும் குளிர்ச்சியை ஏற்படுத்தி பூமியின் சூட்டை தணிக்கும். அதனால் அம்மை கண்டவர்கள் குளிர்மை அடைந்து குணம் பெறுவார்கள். ஆடிக்கு பின் அம்மை நோய் போய்விடும். அதனால்தான் ஆடிக்காற்றில் அம்மையும் நகரும் என்றார்கள். ஆனால் இச்சொற்றொடர் தெரிந்து ஆடிக்காற்றில் அம்மையும் நகரும் என்றாயிற்று. இனியாவது நாம் பழமொழிகளின் அர்த்தத்தை சரியாக அறிவோம்.